கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியினுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே இறைவனுடைய திருச்சந்நிதி வந்து கூடியிருக்கின்றோம். அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இதோ ஆண்டினுடைய கடைசி சனிக்கிழமையாகிய இன்று இந்த திருப்பலியின் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் இங்கே அழைக்கப்படுகின்றோம். அன்னை அவர்களுடைய வாழ்விலே நன்றி என்பது மட்டும்தான் இறுதி வரைக்கும் அவர் இறைவனுக்கு செலுத்திய மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் நிறைவேறிற்று என்று ஆண்டவர் தமது இறுதி மூச்சை தந்தையினுடைய கரத்திலே ஒப்படைத்த பொழுது தன்னுடைய வாழ்விலே அவரும் இந்த மீட்பின் வரலாற்றின் நிறைவாக சிலுவை அடியிலே நின்று அந்த பலியை நன்றியை இறைவனுக்கு தந்தைக்கு செலுத்துகின்றார். எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் நமக்கு ஏற்பட்ட பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், மறக்க முடியாத இழப்புகள், இறப்புகள் எல்லாவற்றையும் அன்னையினுடைய கரத்திலே ஒப்படைப்போம். அவருடைய ஆசீர் வேண்டி, அருள் வேண்டி, ஆற்றல் பெற்றவர்களாக புலரவிருக்கின்ற புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கவும் அன்னையினுடைய அருளை வேண்டுவோம். பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், உலக அமைதிக்காகவும் ஜெரோம் நிர்மல்ராஜ் நன்றியாகவும், அமிர்தராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு கொடைகளுக்கும் நன்றியாகவும், பிலோமினால் நன்றி அறிதலாகவும் இறையாசீர் வேண்டியும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினருக்கு இறைவன் அன்னை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்துவான் ராகுல் குடும்பத்தினர் நன்றியாகவும், லூர்து ஜெயசீலன் குடும்பத்தினர் நன்றியாகவும், நவீன் பெஞ்சமின் ராஜ், மேரி நன்றி அறிதலாகவும்,
ஸ்டீவ் ஆனந்த், பபிதா, தெரேசா குடும்பம் சமாதான வேண்டியும், இசையாஸ், ஜெயசெல்வி குடும்பம் சமாதான வேண்டியும், சகாயராஜ் குடும்பத்தினர் நன்றியாகவும், சார்லஸ், செபன், தீபிகா, மார்டின் குடும்பத்தினர் நன்றியாகவும், ஆபிரகாம், மரி ரோஸ்லின் குடும்பத்தினர் நன்றியாகவும், ஜார்ஜஸ், மூளை வியாதி, பக்கவாத வியாதிகளிலிருந்து பூரண உடல் நலம் சீக்கிரம் அடைய வேண்டியும், தெரேசா மற்றும் கிங் ஃபிளை கிங் இவருடைய குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், திரு அந்தோனி பிள்ளை குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீர் வேண்டியும், ட்ரினிட்டி ஃபெலிசியா தொண்டை அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் விரைவில் முழு குணம் பெறவும், ஷெர்மோன் குடும்பத்தினர் மாதாவுக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சிவராஜன் ஜான்சிக்கு இயேசுவும் மாதாவும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அருள் கருத்துகள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும், தாமஸ் மருகிருத்தம்மாள் ஆண்மலை பாட்டிக்காகவும், அல்போன்ஸ் தியாதோரே, எலிசபெத் தியோதரே குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் உடல் நலத்திற்காகவும், ஆரோக்கியமறி குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், திரு மரியதாஸ் ஆசிரியருடைய மனைவி ஜெயசீலி ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சுமன்றாடுவோம். எழுந்து நிற்போம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுமன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ளுமன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மக்கள் எங்களுக்கு உமது வாழ்வில் பங்களிக்க திருவுளமானீரே வாழ்வழிக்கும் திருமகனை அந்த அன்னை வழியாகவே பெற்று கொண்டோமாதலா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே அவரது வேண்டுதலால் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வளர்வோமாக. உம்மோடு தூயாமியன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன், தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன், இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன், உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
வளர்ந்தது நமக்கு புனிதனாய் பிறையின தாரே வருவே இறைவன் மலரடி தொழுவே ஏனெனில் உலகின் மீது இருந்த பேரொழி என்றே அல்லேலூயா செய்தியிலிருந்து வாசகம் ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி வரி, இந்த வார்த்தைகள் நமக்கு அன்னை மரியாவை தத்வரூபமாக படம் பிடித்து நம் கண்கள் முன் நிறுத்துவதாக அமைகிறதை பார்க்கின்றோம். தீய நாட்டங்கள் மறைந்து போகின்றன, உலகம் மறைந்து போகின்றது. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். அன்பிற்கினியவர்களே, இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை மனிதராகிய நாம் இப்படித்தான் கடவுள் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்மையே இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற வகையிலே இதுதான் இறைவன் என்னிடமிருந்து விரும்புகிறார் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள, அதை நான் இந்த உலகத்திலே செய்து முடிக்க முன் வருகிறேன் என்று நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பது என்பதுதான் அன்னை நமக்கு காட்டிய இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற வழியாகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது என்றால் என்ன? இதை நாம் 3 நிலைகளிலே நாம் பார்க்கலாம். முதல் நிலையிலே இறை திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார், முழுமையாக இறைவனுக்கு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும், காணிக்கையாக்க வேண்டும், சரணாகதி அடைக்கும். 2வது, இறைவன் இதை விரும்புகிறார் என்பதை இறை விருப்பத்தை அதை நாம் செயல்படுத்துவது. 3வது, இறை விருப்பத்தின்படி அதையே தொடர்ந்து வாழ்ந்து பிறருக்கு அறிவிப்பது. இது 3ம் தான் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவது என்றால் என்ன என்பதனுடைய அர்த்தமாகும். முதலிலே பாருங்கள், இறைவனுடைய திருவுளத்தை நாம் ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலே நாம் நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், ஆபிரகாம் முதுபெரும் தந்தை, இறைவன் அவரை அழைக்கின்றார்.
அவரை அழைத்து தான் காட்டிய அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று பணிக்கின்றார். நீ இந்த கட்டளையை கடைபிடித்து வாழ்வாய் என்று சொன்னால் நான் உம்மை உம்முடைய சந்ததியை ஆசீர்வதித்து பலுகி பெருகச் செய்வோம் என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இதை ஆபிரகாம் முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதனால் அவரால் வேறு வழியில் செல்ல முடியாது. காரணம், இறைவனுக்கு என்று தான் அர்ப்பணிக்கப்பட்ட நிலையிலே அவருடைய திருவுளத்தை ஏற்றவராக வாழ்கின்றார். அவ்வாறே ஒரே மகன் ஈசாக்கு அவனை பலி கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் கூட தன்னையே அவர் முழுமையாக இறைவனுக்கென்று அர்ப்பணித்து விட்டதனால் இறைவன் கேட்பது எதையும் அவரால் தட்ட முடியவில்லை, மறுக்க முடியவில்லை. எனவே தன்னையே முழுமையாக அர்ப்பணித்ததின் அடிப்படையிலே தனது மகன் ஈசாக்கை பலியிடக்கூட சிறிதும் தயங்காமல் அந்த ஆபிரகாம் முன் வருகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டிற்கு வாருங்கள். அன்னை மரியா ஒரு உயர்ந்த உதாரணமாக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே கேட்ட அண்ணா என்ற இறைவாக்கினர் இறைவனுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து ஆலயத்திலேயே தனது வாழ்க்கையை அவர் செலவிட்டதனால் அவர் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு முன் வருகின்றார். அன்னை மரியாவும் இதோ உமது அடிமை என்ற அந்த வார்த்தையின் வழியாக தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்ததன் அடிப்படையிலே தான் கடைசி வரைக்கும் அவரால் இறை திருவுளத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஆகவே முதலாவதாக அடிப்படையாக நாம் இறைவனுக்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், சரணாகதியாக்க வேண்டும். எல்லாம் இறைவன் தான் எனக்கு என்று இறைவனோடு இரண்டர ஐக்கியமாக வேண்டும். இவ்வாறு அர்ப்பணித்தால் மட்டும்தான் அடுத்த நிலைகளுக்கு நாம் போக முடியும். இரண்டாவதாக பாருங்கள், ஆண்டவருடைய திருவுளம் இதுதான் என்ற செய்தியை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த செய்தியை தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டு தனது வாழ்வின் இலக்காக அமைத்து கொண்டு அதை நோக்கி பயணம் செய்கின்ற செயலாக்கம் செய்கின்ற வாழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம் இதுதான் இறைவன் விரும்புகிறார் என்பதை தனது வாழ்வினுடைய ஒரு இலக்காகவே வைத்து வாழ்ந்தார். மோசேயை பாருங்கள். நீ என்னுடைய மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற இறை திருவள செய்தியை கேட்ட பிறகு அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே அந்த ஒரே ஒரு இலக்காக கொண்டு வாழ்ந்த ஒரு வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறைத்தான் புதிய ஏற்பாட்டிலேயும் அன்னை மரியா இதோ உமது அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்ட பிறகு அன்னை மரியா வேறு எதற்கும் யாருக்காகவும் இந்த உலகத்திலே வாழவில்லை. இறைவன் ஒருவருக்காக மட்டுமே வாழ்ந்தார். அந்த இறை திட்டம் தன்னில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தார். இந்த மீட்பினுடைய மெசையா தன்னுடைய வயிற்றிலே பிறந்து இந்த உலகத்திற்கு நாம் கையளிக்க வேண்டும், அந்த மெசியாவோடு இணைந்து பயணித்து இறுதி வரைக்கும் அவரோடு இருக்க வேண்டும், இறுதி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிலுவையிலே நமக்காக சிந்தி மறிக்கின்ற அந்த நிலை வரைக்கும் அன்னை மரியா ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் என்று சொன்னால் அவர் தனது வாழ்வினுடைய இலக்காக கொண்டது இறைவனுடைய இந்த திட்டம், இறைவனுடைய இந்த திருவுளம், இறைவனுடைய விருப்பம் என்னவோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு கருத்தில் தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் கூட, கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று தன்னுடைய விருப்பத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்தினாலும் கூட எனது விருப்பம் அன்று, உமது திருவுளமே நிறைவேறட்டும் என்று அவர் இறைவனுடைய திருவுளத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இரண்டாவது நிலையாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் இறைவனுடைய செயல் என்னவோ, இறைவனுடைய விருப்பம் என்னவோ, இறைவனுடைய திருவுளம் என்னவோ அதை முழுமையாக செய்து முடிக்கின்ற அந்த வாழ்வினுடைய உரம், வாழ்வினுடைய வீரம், வாழ்வினுடைய ஆற்றலை அவர்கள் பெறுகின்றார்கள். மூன்றாவதாக பாருங்கள், இதை தொடர் நிகழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதோ
அந்த நேரத்தில் மட்டும் அல்ல, இறைவனுடைய திருவுளம் இதுதான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை வகுத்து இயேசுவினுடைய சீடர்களாக இறைவனுடைய சாட்சிகளாக வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், பெரிய இறைவாக்கினர்கள், உதாரணமாக எரேமியா, எசேக்கியேல், இது போன்ற இறைவாக்கினர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவுளத்திற்கு தங்களையே முழுமையாக அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வின் வேதனைகளை எல்லாம் இறைவனுக்காகவே அர்ப்பணித்தார்கள். எரேமியா, அவர் வாய் திறந்தாலே அவர்களுக்கு தண்டனையும் அவர்களுக்கு வரப்போகின்ற அடிமைத்தனத்தையும் அறிவித்த ஒரு இறைவாக்கினர். என்ன செய்தார்கள்? அவருடைய தோல் மேல் நுகத்தடியை வைத்து கட்டி அவரை சித்திரவதை செய்தார்கள். இவன் ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பாழும் கிணற்றிலே தள்ளி அவரை 3 நாள் மூடி வைத்தார்கள். இப்படியெல்லாம் அவர் பல துன்பங்களை ஏற்க நேர்ந்தது. ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் அந்த ஒரே ஒரு இலக்கிற்காக முழுமையாக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்ததனால் அவருடைய வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், பவுலடியார் எவ்வளவு பெரிய கற்ற, கல்வியில் சிறந்த மிகப்பெரிய ஒரு மனிதராக இருந்தார். இருப்பினும் கூட இறை திருவுளம் இதுதான், சவுலே சவுலே என்று அழைப்பை ஏற்ற பிறகு, தன்னையே அர்ப்பணித்த பிறகு, நற்செய்தி, அதுவும் குறிப்பாக புறவினத்தாருக்கு நற்செய்தி என்று தன்னுடைய வாழ்வை முழுவதும் இறை திருவுளம் அதுதான் என்று இலக்காக்கி கொண்ட பிறகு அவர் எந்த நிலையிலும் திரும்பி பார்க்கவில்லை. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், கசையடிப்பட்டார், கடலிலே அவர் நிற்கதி ஆக்கப்பட்டார், எல்லோர் முன்பாகவும் இருந்து அவர் காரி உமிழ்ந்தார்கள், அவரை ஏளனம் செய்தார்கள் என்ற நிலையிலும் கூட நற்செய்திக்காக அனைத்தையும் தாங்கிக் கொண்டார், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று தன்னையே இறை திருவுளத்திற்கு ஒரு சாட்சிய வாழ்வாக அவர் வாழ்ந்ததினால் நற்செய்தியை அவரால் சிறப்பாக அறிவிக்க முடிந்தது. உலகின் கடை எல்லை வரை இந்த நற்செய்தியை கொண்டு போக முடிந்தது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா அதற்கு ஒரு நிறைவான உதாரணமாக இருந்தார். தனது வாழ்வு முழுவதுமே இறைவனுக்கு அர்ப்பணித்த அந்த அன்னை மரியா கடைசி வரைக்கும் இந்த வாழ்வினுடைய இலக்கை கொஞ்சம் கூட மறைக்காமல் மறக்காமல் இறுதி வரைக்கும் வாழ்ந்த ஒரு இயேசுவின் சீடராக இருந்த ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு 12 வயதிலே சிறுவன் ஆலயத்திலே காணாமல் போன அந்த நிகழ்விலே, மகனே ஏன் இப்படி செய்துவிட்டாய் என்று அங்கலாய்த்து ஆண்டவரிடம் கேட்ட பொழுது அந்த சிறுவன் இயேசு, ஆண்டவருக்கு இயேசு என்ன சொல்கின்றார், ஏன் என்னை தேடினீர்கள் என்று அம்மாவையே எதிர்த்து பேசுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். என் தந்தை இறைவனுடைய தந்தையின் இல்லத்தில் நான் இருக்கிறேன், ஏன் என்னை தேடினீர்கள் என்று அந்த தாயையே எதிர்த்து கேட்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்னை மரியா என்ன செய்தார்கள், எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வாழ்ந்து வந்தாள் மரியாள் என்று பார்க்கின்றோம். அத்தகைய ஒரு சீடத்துவ வாழ்வை, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய ஒரு வாழ்வை அன்னை மரியா வாழ்ந்ததினால் அவரால் இறை திருவுளத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்று சொல்கின்ற பொழுது அடிப்படையிலே இறைவனுக்கு தங்களையே முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இறை திருவுளம் இதுதான் என்று தேர்ந்து தெளிந்து இருக்க வேண்டும். மூன்றாவது, இதுதான் என்று தெரிந்த பிறகு இறுதி வரைக்கும் நெறி பிறழாமல் வாழ்கின்றவர்கள் தான் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்கள். அன்னை மரியா நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை ஏற்று அன்னை மரியனுடைய வாழ்விலே நமது ஆன்மீகமும் அமைய, வாழ்வும் அமைய இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். Bye.
சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி செவியுங்கள். இரக்கம் மிகுந்த இறைவா, புனித கன்னி மரியாவின் நினைவு நாளில் உம் திருமுனி காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். தூய ஆவினால் நிரப்ப பெற்ற அந்த அன்னையின் வாழ்வு உமக்கு உகந்ததாயிருந்தது போல நாங்களும் உமக்கு ஏற்ற பலிபொருளாய் மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. என்னாலும் எவ்விடத்தினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு புனிய செய்யலுமாகும். உம்முடைய தூதர் அதிதூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி அல்லை வரை நீரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளி சிறப்பாக உம்மடியாளின் தான் நிலைய கண்ணுற்று மனித மீட்பின் காரராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக
எங்களுக்கு அளித்ததார். உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி, கிறிஸ்து வழியாகவே பணிந்தும்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. புனிதத்திற்கெல்லாம் மூற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணும் படும் என்னுடல். அவ்வண்ணமை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கானம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். இது விசுவாசத்தின் மறை பொருள். வாழ்க இயேசு, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து, வாழ்க 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 இயேசு, வாழ்க வாழ்க.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே திருப்பலியில் கலந்து கொள்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்கள், திருப்பலியை நன்றி பலியாக கொடுக்கின்றவர்கள் மற்றும் தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உமது அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை வந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுத்தந்தவார் இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராம் இயேசுவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான
வாழ்த்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்தல் நித்திய வாழ்வு ஒழிப்பதாக. ஆமென். செய்யப்படும் நற்கருணை ஆலயத்திலே நற்கருணை ஆண்டவரை சந்தித்து இந்த ஆண்டு முழுவதும் அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவனுக்கு ஆராதனையாகவும் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து ஆசீர் பெற்று செல்லுமாறு வேண்டுகின்றோம். மேலும் அதன் பிறகு நம்முடைய திருத்தலத்தின் வீற்றிருக்கின்ற வில்லியனூர் தாயின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவருடைய மகிமையை பறைசாற்றுகின்ற விதமாகவும் ஒவ்வொரு வாரமும் சாட்சியம் பகர்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. அதை ஒளிப்பதிவு செய்கின்றோம். எனவே தயவுசெய்து யாராவது சாட்சியம் சொல்ல வேண்டியிருந்தால் தைரியமாக முன்வாருங்கள். உங்களுடைய சாட்சியம் பதிவு செய்யப்படும். பிறகு அன்னையின் மகிமைக்காக அது ஒளிபரப்பப்படும். அனைவரும் மண்டியிடுவோம். வேண்டும் வரம் தருகின்ற வில்லியனூர் தாயை நோக்கிய செபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரியும்.
உமது தயாளுமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு அகலாமல் அறநெறியிலே வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ்ந்திடச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடுபட்டவர்களை மாதிரித்தருளும். குருக்களையும் துறவைகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகிய எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் மது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அன்னை மரியிடம் எடுத்துச் சொல்வோம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, ஏதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சு அறிந்து அழுது பாவியாகிய நான் முது தயாளத்துக்கு காத்து கொண்டு முது சமூகத்திலே நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாவே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளோம். ஆமேன். ஜெபிப்போமாக. மகிமை மிக்க இறைவா, மனித இயல்பை எடுத்த வார்த்தையின் உடலாலும் இரத்தத்தாலும் ஓட்டம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோ. புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் மகிழ்வுடன் பெற்றுக் கொண்ட இத்திருவுணவு உம் திருமகனின் இறை இயல்பில் எங்களை மென்மேலும் பங்கு பெற செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நடைபெறுகின்ற 6 மணி திருப்பலி, 7:30 மணி திருப்பலி உண்டு. மாலை திருப்பலி இருக்காது. மாறாக நள்ளிரவு திருப்பலிக்கு 11 மணிக்கு இரவு நன்றி வழிபாடும் மன்னிப்பு வழிபாடும் இடம்பெறும். சரியாக 12 மணிக்கு நள்ளிரவு திருப்பலி, புத்தாண்டு திருப்பலி இருக்கும். எனவே மாலை திருப்பலி இருக்காது. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.